ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூர் போகும்போது நிறைய பேர் வந்து பப்ளிக் பிளேசஸ், அப்புறம் வந்து நிறைய இந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு செக்யூரிட்டி பிளேசஸ்க்கு நம்ம உள்ளே போக முடியாது இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளேஸ்க்கு போனோங்க. ஸோ அங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்த மோஸ்ட்டாக வீடியோஸ் எடுக்க முடியல, எடுத்த அளவுக்கு உங்களுக்கு காட்டணும் ஸோ அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலங்காவில் இருக்கிற ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிற குவார்ட்டர்ஸ்க்கு போயிருந்தோம். அந்த குவார்ட்டர்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்மி ஃபேமிலிஸ் மட்டும்தாங்க இருக்கவே முடியும். நம்ம வந்து நார்மல் பீப்புள்ஸை ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம் வரலாம், மற்றபடி நிறைய அங்கே விட மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆக்சுவலாக நானே பார்த்தது கிடையாது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து எதுவும் இல்லைங்க, பட் ரொம்ப நார்மல் தான். சுற்றி மரம், ஒரு 10,000 பீப்புள்ஸ் மேலே கண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்மி ஆஃபீஸோட ஃபேமிலி எல்லாருமே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன கேன்டீன்ஸு, அங்கேயே உள்ள ஸ்கூல் கிரவுண்டு, பார்க்கு, அப்புறமா எல்லா இந்த ரிலீஜியனில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் தனித்தனி கோவில், அப்புறமா வந்து மெடிக்கல் ஆஃபீஸு, அப்புறமா அங்கேயே இருக்கிறவங்களுக்கு ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல். அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணல ஹாஸ்பிட்டல்கிட்டலாம், ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல. பட் இதெல்லாம் தான் உள்ளே இருந்துச்சு. அப்புறமா உள்ளேயே வந்து டிமார்ட்டு, இந்த ரிலையன்ஸ், அப்புறமா இந்த பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு உள்ளேயே எல்லாமே இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்டாக கேமரா நாங்கள் அலோவ் பண்ணதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக. ஸோ என்னால் என்னென்னலாம் அங்கே எடுக்க முடிஞ்சிச்சோ அது எல்லாமே நான் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்படி தான் இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதாங்க சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சோர்ஸ் எலங்கா. நம்ம வந்து பெங்களூர் போகும்போது இதான் நம்ம போயிருந்த பிளேஸு. அண்ட் மெயின் கேட்டு, நம்ம கேட்டுக்குள்ளேருந்து உள்ளே வரும் நமக்கு இந்த மாதிரி கீழே டனல் ரோடு மாதிரி தாங்க இருக்கும். நாங்கள் வந்து ரோடு ஆக்சுவலாக தேடிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கே போச்சுன்னு பார்த்தா இந்த ரைட் சைட் பாருங்கள், கீழே ஸ்டெப்ஸ் இருக்குல்ல பாருங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது மார்னிங் டைம். ஸோ நாங்களும் வந்து எங்கள் காலேஜ்க்கு போயிட்டுருந்தோம். ஸோ அப்போ நான் வந்து ஃபுல்லாக இது கவர் பண்ணதான் இந்த டனல். இங்கே பாருங்களேன், இங்கே தான் எல்லாருமே வருவாங்க போவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸிட் எல்லாமே அந்த சைடு, ரைட் சைடு இப்போ நம்ம போகிறோம், லெஃப்ட் சைடு எக்ஸிட் இருக்கும். அண்ட் இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸு, அப்புறமா நம்மளுடைய அந்த காலத்தில் இந்த சுதந்திரத்துக்காக போராடினவங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா பைக்கு கார் எல்லாமே இங்கே தாங்க வரும். அப்புறமா மேலே சைடில் இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குல்ல பாருங்கள், நான் சொன்னேன்ல ஆஃபீஸர்ஸ் இது எல்லாமே. அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம மேலே ஏறி ரோடு வந்து டைரெக்டாக எலங்கா அந்த ஆஃபீஸ்லேருந்து ஆப்போசிட் ரோடு க்ராஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ இந்த டனல் வழியாக வந்து ரோடு கிட்ட போயிட்டு சிக்னல் போடுவாங்க நம்ம, அப்போ தான் வந்து க்ராஸ் பண்ண முடியும் ரோடு. ஏன்னா முன்னாடி எல்லாருமே போலீஸ் எல்லாருமே விடவே இல்லை எங்களை. நாங்கள் அதனால தான் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே டனல் வழியாக இறங்கி ஓடிட்டுருக்கோம் இப்போ காலேஜுக்கு. நானும் கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன், இல்லைங்க நான் எந்த வண்டி வரும்போது போக மாட்டேங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக கீழே போயிட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ கீழே இறங்கி அப்படியே இப்போ வந்துட்டுருக்கேன். எல்லாருமே நான் சொன்னால இங்கே பாருங்கள், எல்லா வண்டியும் இப்படி கீழே போய் தான் க்ராஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாகவே ரோடு தாங்க இருக்கும், அப்படி விடல யாரையுமே. இந்த பாருங்கள், நான் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இங்கேயே இருக்குங்க. இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸோட குழந்தைங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ, லைக் ஃபுட்லேருந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு பார்க்கு, பானிபூரி, இங்கே பாருங்கள் கோயில், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கிறிஸ்டியனாக இருக்கிறவங்க சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ சர்ச் இருக்குது. அப்புறம் பஸ்ஸஸ்லாமே கூட ஆர்மி பீப்புள்ஸ்க்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் இருக்கும். அண்டு கோயில் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி ரூட் எல்லாமே இருக்குல்ல. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டல்கிட்ட போகல. ஸோ இந்த கோயில் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நீட்டாக, ஒரு நார்மலாக நம்ம வெளியில் போனால் எப்படி கோயிலுக்கு பெருசாக இருக்கும், ஒரு சர்ச் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறமா எல்லாமே கேன்டீன், பேக்கரிஸு. பாருங்கள், இந்த ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக அந்த தெரியும்ல, எப்போ பாரு டிஷர்ட்ஸு, இந்த போலீஸ் பேண்ட்டு, ஷூஸு, அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஃபுல்லாக கேம்பஸ்ன்றனால ஒரு மாதிரி எப்பயுமே பிஸியாகவே இருக்கும். நானும் ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி, ஃபேமிலி கூட இருக்கிறனால மேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், பட்டு பிஸியாகவே இருப்பாங்க. அங்கே பாருங்கள், கேட் கிட்ட போலீஸஸ்லாம் இந்த கேட் கிட்ட போயிட்டு தான் எங்களை விடவே இல்லை. ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த ஆப்போசிட் ரோட்டில் தாங்க பஸ் ஸ்டாண்டு, ஆனால் விடவே இல்லை. நாங்கள் கீழே சுற்றி அந்த சைட் போனோம். அண்ட் இது வந்து ஸ்கூல், ஓகேங்களா? இங்கே படிக்குவாங்கள்ல ஸ்கூல்ஸு பிள்ளைங்க, அவங்க எல்லோரும் அவங்களுடைய ஸ்கூல், அது சிபிஎஸ்சி தான் எல்லாருக்குமே, அதுவுமே ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்கூல் பக்கமே வந்து கேன்டீன் இருந்தது. நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் பார்க்லாம் இருந்தது, அப்படியே பக்கத்துலேயே வீடு, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோ நான் சொன்னல பார்க்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எல்லாமே சுற்றி உள்ளேங்க கேம்பஸ்க்குள்ளேயே, லைக் ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஒரு செடி, ஒரு பலாப்பழம், நான் அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. எல்லா செடியும் இருக்கும், அப்படியே சுற்றி க்ரீனரியாக ஒரு மாதிரி. இங்கே பாருங்களேன், தோச்சு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பக்கத்துலேயே ஸ்கூல். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இங்கேயே ஸ்கூல், அப்படியே இங்கேயே கேன்டீன், இங்கேயே எல்லாமே. அந்த ஆஃபீஸ் கேட்டை விட்டு நம்ம எங்கேயுமே வெளியில் போகவே தேவையில்ல. அதனால் எனக்கு அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதாங்க பார்க்கு. எங்கே எல்லாம் வந்து இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸோட அப்பா அம்மாலாம் நிறைய பேர் வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க நான் பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து ஒரு மதியம் டைம் இருக்கும், அதனால் அவ்வளோவா யாரும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த தாத்தா உட்காந்துட்ருக்காரு. ஸோ பிளேசஸ்லாம் வந்து ப்ளசண்ட்டாக இருக்குங்க, உள்ளே எல்லாமே இருக்கும். நம்ம வெளியில் எதுக்கும் போக தேவையில்லை. அதை தாண்டி வெளியில் போகணுன்னா நம்ம விஷ் அந்த மாதிரி தான். அண்ட் இங்கே ப்ரைஸஸ்லாமே கூட ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருந்தது. பாருங்கள், எங்கள் தாத்தா பாட்டிங்க எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம், இப்போ வெளியில் கிளம்புறோம், வீட்டுக்கு போனோம். அண்டு அந்த நம்ம வேறு கேட்டில் அந்த லாஸ்ட்லேருந்து வந்தோம், அண்ட் இப்போ வேறு சைடு வந்து எக்ஸிட் ஆகிறோம். ஸோ இப்படி அந்த வெளியிலேருந்து எக்ஸிட் ஆகும்போது ரோடு, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட்ஸு, ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ஸ்க்கும் பில்டிங்கு. ஸோ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இது பேக் சைடு நமக்கு. ஸோ இப்படி தோ இப்போ அந்த பைக் வருதுல, அந்த ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக ரைட் சைடு போகணும். ஸோ நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போகலாம். அண்ட் நீங்கள் பாருங்கள், பல்லாப்பழம் அப்படி இப்படி தாங்க இருந்துச்சு. அப்புறம் சப்போட்டா பழம், நாகப்பழம், நான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு நிறைய பார்த்தேன். நான் நினச்சா எடுத்து சாப்பிட்லாம். இங்கே வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லோருமே ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்டாக அவங்க வச்ச மரமாக தான் இருக்கும் இல்லையா, அதனால் அவங்க ஜென்ரலாக எப்படி என்ன சொல்கிறதுனா, ஃபேமிலி எல்லாருமே வந்து எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான். இந்த அவங்க சாப்பிடக்கூடாது, இவங்க சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்கே எது கீழே வந்துருந்தாலும் யாருக்கு வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து அப்படியே இப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கும்போது, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், எப்படின்னா ஒரு சைலண்ட் ஃபீல். அப்புறம் ரோட்டில் வந்து இப்போ எல்லாமே வந்து டியூட்டி டைம், ஆக்சுவலாக மதியம் நான் இப்போ எல்லாருமே வந்து கிரவுண்டில் அந்த மாதிரி போயிட்டு இருந்திருப்பாங்க, யாருமே இல்லை. ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி பார்க்கணுங்க, ரொம்ப சூப்பராக. அப்படியே எல்லோரும் குழந்தைங்கள்லாம் வந்து ரோட்டில் விளையாடுறது, இந்த சைடு பார்க்கில் விளையாடுறது, அப்புறமா அந்த சைடு கிரிக்கெட் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுறது, இதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்ருந்தோம். எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க டியூட்டிக்கு. ப்ளஸ் என்னென்னா, இன்னொன்று இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஆஃபீஸர்ஸ் வேலையும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணுன்னா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்படியே எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கனால ஃபேமிலியை பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கறது, அப்புறமா வந்து டக்குன்னு அவங்க வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறது, எல்லாமே ஒரு கேம்பஸ்க்குள்ளேயே இருக்கனால அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்ஸ்லாமே பார்க்க வெளியில் அவுட் சைட்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பார்க்கவே புதுசாக இருந்தது.
ரொம்ப ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் போனதில்லை, அதுவும் ஆர்மி ஆஃபீஸ். இங்கே கேன்டீன்ஸ்லாம் இருக்கும், நாங்கள் போயிட்டு சும்மா ஒரு பானிபூரி அந்த மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறமா இந்த மோஸ்ட்டாக ஆயில் ஃபுட்லாம் நான் சாப்பிட மாட்டேங்க, ஆனால் இங்கே சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க இந்த சமோசாலாம் செம்ம டேஸ்ட்டுங்க இங்கெல்லாம். அப்புறம் பானிபூரிலாம் நிறைய சாப்பிட்டேன். அப்புறமா சொல்ல மறந்துட்டேன், வெஜிடபிள் கடையெல்லாம் இருந்தது இங்கே பாருங்கள். இங்கே எல்லாமே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, நம்ம வேணும்னா வந்து எடுத்துக்கலாம். ஓய் ஹாய் ஹாய். அண்டு இவங்க எல்லாருமே வந்து நார்த் இந்தியனில் இருக்கவங்க நினைக்கிறாங்க. இந்த நார்த் இந்தியாஸில் இருக்கவங்க மோஸ்ட்டாக எல்லாம் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. இங்க பாருங்க, எல்லாரும் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்டு நாங்கள் காலையில் ஆரம்பித்தவங்க சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போது ஈவினிங் ஆயிடுச்சு, ஐ திங்க் ஒரு 4:35 அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாய் சொல்ல ஹரி. நல்லாயே, ஜாலியாக சின்ன குழந்தைங்க கூட இந்த கிரவுண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், சைக்கிளிங்லாம் நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கேயும் எல்லாம் போயிட்டுருக்கு, போகிறது வர்றது, அப்புறமா ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றது, ஸ்பெஷல் கிளாஸு, அப்புறம் அது இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்புறம் இந்த நாங்கள் கிரவுண்டுக்கு வந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, அப்படியே சைக்கிளிங்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழித்து ஓட்டினேன், எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடினேன். ஒரு பால் போடு, நீ ஹிந்தியில் சொல்கிறா சொல்லுடா. அதுக்கு நாங்க வீட்டுக்கிட்ட சாதாரணமே ஒரு பின்னாடி ஒரு ஷாட் அடிச்சிருந்தா அதே வாங்கி போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் இங்கிலீஷ் அவுட். கிட்ட ஹிந்தியில் பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள போதுன்னாயிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம தையத்தக்கதான் அதே மாதிரி அவ்வளோ கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடணும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டோங்க. நைட்டு மாதிரி தெரியல, இப்போது கொஞ்சம் எல்லாம் க்ரௌட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி லைட்டு குறைய 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 பார்க்க நல்லாயிருக்கு. எல்லாம் ஃபேமிலி குழந்தைங்க இந்த புதுசாக பார்க்க வந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம், அப்போ என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. இந்த சமோசாலாம் சூப்பராக இருந்ததுங்க. யாராவது எப்பயாவது ஆர்மி ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்க, ஐ மீன் கேம்பஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க சைக்கிளிங் பண்ணுறது, விளையாடுறது, ஸ்கூல் போகிறது, ஒரு எல்லாமே என்ன சொல்கிறதுனா ஒரு கேம்பஸ்க்குள்ளே ஒரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு வெளியில் போகாமல் எல்லாமே கிடைக்கும், சூப்பராக குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப் யூ ஆல் ஆர் டெஃபினெட்லி லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த லைக்கையும் போட்டு விட்டுருங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டாக சொல்லுங்கள். நான் கீழே கம்மியாக நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுன்னா மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நைட் ஆயிடுச்சு. நைட் அப்படியே நாங்கள் அந்த கோயில்கிட்டலாம் போயிட்டு பின்னாடி பேக்கரி இருந்ததுங்க, அங்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால் அப்படியே சும்மா ஒரு நைட் இப்படி தான் இருக்குது அப்படின்றதுக்காக நான் இந்த நைட் மட்டும் எடுத்தேன். ஸோ இது கோயில் மார்னிங்கே பார்த்துருப்பீங்க. இந்த ஒன் டே எனக்கு வந்து இப்படி தான் போச்சுங்க. ஸோ இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே தான் வந்தோம், அந்த ரெட் கலர் லைட்லாம் எரியுதில்ல, அங்கே தான் போய் சாப்பிட போகிறேன்.
ஸோ ரொம்ப நைட்டாக இருந்தது, யாருமே இல்லை, பட் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக. எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து அங்கே ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் தாங்க எடுக்க முடிஞ்சிச்சு, அதுவும் டக்குன்னு நிறையா ஆஃபீஸர்ஸ்லாம் போயிட்டுருந்தாங்க, இந்த ட்ரைனிங் அது இதெல்லாம் இருந்ததா, அதனால் வந்து ரொம்ப அவங்கள ஃபோட்டோஸ்லாம் எடுத்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுனால வந்து நான் சும்மா வீடியோ மட்டும்தான் எடுத்திருப்பேன், அது உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்லாம் பார்த்து தான் எப்படி இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இன்னும் நான் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். தேங்க்யூ, பாய்.